السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات يهديهم ربهم بإيمانهم تجري من تحتهم الأنهار. قال نبينا صلى الله عليه وسلم: إن الكافر إذا عمل حسنة أطعم بها طعمة في الدنيا، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. மனித படைப்புகள் அஸ்பாபுகள் என்று சொல்லக்கூடிய காரணிகளை சார்ந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் உதவி இல்லாமல் தனிமையில் யாரும் நான் தனித்து வாழ்ந்து விடுவேன் என்று எவனும் சொல்ல முடியாது. காரணம், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒருவரை சார்ந்து தான் அஸ்பாப் என்று சொல்வார்கள், காரணிகளை வைத்து தான் அல்லாஹு தஆலா மனித படைப்பை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறார். எந்த ஒரு உயிரினமுமே உதவி சாதனமே இல்லாமல் தனித்து வாழ்வது அப்படின்றது சாத்தியப்படாது. ஏதாவது ஒரு வகையில் தனிமையில் ஒருவன் இருக்கிறான், குடும்பம் இல்லை அவனுக்கு என்றால் கூட அவனுக்கு உதவி செய்வதற்கு நண்பர்கள், அல்லது அவன் அடுத்த கட்டமாக உணவு தேவைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கிறானோ அந்த உணவு கட்டத்தை, உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்திலே மற்றவர்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உதவியாக அமைக்கிறான். இந்த உதவியாக ஆகக்கூடியவர்கள் வெறுமனே இவனை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எப்படி தாய், தந்தை, மனைவி, மக்கள் என்று சொல்லப்படுகிறதோ இவர்களாகவும் இருக்கலாம், ஆனால் இவர்கள் இல்லாமல் வெளி உறவுகளாகவும் இருக்கலாம். வெளி உறவுகளை வைத்தும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுக்குண்டான தேவையை நிவர்த்தி செய்து வருகிறான். எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபர், சம்பந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல சென்று ஒருவருடைய தேவையை நிறைவேற்றுவார். இவருக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, எந்த ஒட்டும் இருக்காது, உறவும் இருக்காது, ஆனால் இவருடைய தேவையை இவர் நிறைவேற்றுவதற்காக பயணப்பட்டு செல்வார். அல்லாஹுடைய விதி அப்படித்தான். இப்படித்தான் சகோதரர்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அஸ்பாபுகள் என்று சொல்லக்கூடிய காரணிகளை வைத்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். அதுவும் சீராக சென்று கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இதில் ஸ்பெஷலாக விசேஷமாக சொல்ல வேண்டுமென்றால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த ஆதரவு செய்யக்கூடிய நபர்கள் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை மாற்றி சில நேரத்தில் மாற்று மத சகோதரர்களை கொண்டும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன், அதாவது இந்து மக்களை கொண்டும் கிறிஸ்தவ மக்களை கொண்டும் நமக்கு என்ன செய்கிறான், உதவிகளை செய்கிறான். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், நம்முடைய பில்டிங்கை கட்டுவது ஹிந்துவாகத்தான் இருப்பார். சமயங்களில் வீட்டு வேலைகளை செய்வதற்கு ஹிந்து நண்பர் தான் வருவார், ஹிந்து வேலைக்காரிகள் தான் இருப்பார்கள். ஒருபடி மேலே போய் இன்னும் உச்சக்கட்டத்தில்
அல்லாவிற்கான இல்லத்தை கட்டக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு போவீர்கள். கலை நுட்பத்தோடு நுணுக்கத்தோடு ரொம்ப அழகியலோடு கட்டக்கூடியவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. இந்துக்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பார். முஸ்லீம்கள் ஒரு சில இடங்களில் வேணால் பள்ளிகள் கட்டியிருக்கலாம், பிளானிங் ஒர்க்கு வேணால் கொடுத்துருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் தமிழகத்தை சார்ந்த இந்தியா இந்திய திருநாட்டை சார்ந்த பள்ளிகள், பெரும்பாலான பள்ளிகளை நீங்கள் காணும்போது அந்த பள்ளிகள் மாற்று மதத்தவர்களால் தான் பெரும்பாலும் கட்டப்பட்டிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு நியதியை ஒரு விதியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மக்களும் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு புண்ணியத்தை கருதி செய்கிறார்கள். எப்படி அவர்களுடைய கோயில்களை கட்டும்போது ஒரு புனிதத்துவத்தை நெஞ்சில் வைத்து கட்டுகிறார்களோ, அதே போல் நமது மஸ்ஜிதை அவர்கள் நிர்மாணம் செய்யும் போதும் கூட அந்த புனிதத்துவத்தை நெஞ்சத்தில் வைத்து செய்கிறார்கள். அன்பு ஹாஜி அவர்கள் சில ஒரு சில நாட்களுக்கு முன்பு கொஞ்சம் எலக்ட்ரிக் பழுது ஏற்பட்டது. அந்த எலக்ட்ரிக்கை சீர் செய்யக்கூடிய நபரில் ஹசத்து கூட துணைமாம் கூட சொல்லுவாப்பில், அவ்வளவு தத்ரூபமாக பல இடங்களில் அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு ஹசரத் அப்படின்னு சொல்லி. ரொம்ப வயது ஒரு 40 கடந்த வயது. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் 7000 8000 பள்ளி என்று வரும்போது நீங்கள் கொடுக்கறத கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு நெகிழ்ச்சி தருணத்தை நாம் கண்டு வருகிறோம். அப்போ மாற்று மத சகோதரர்கள் ஹிந்து மக்கள் அல்லது கிறிஸ்தவ மக்கள் நமக்கு எல்லா வகையிலும் அஸ்பாபுகளாக ஒரு காரணிகளாக நம்முடைய வாழ்க்கையின் இயந்திரத்தை ஓட்டுவதற்கு ஒரு பெரிய காரணிகளாக இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. இது இன்று மட்டுமல்ல, நபிகள் கோமான் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய காலகட்டத்தில் இருந்தே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு அன்பையும் ஒரு நேசத்தையும் அம்மக்களின் மீதும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வைத்திருந்தான். அந்த மக்களுடைய நெஞ்சத்திலும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் போட்டிருந்தான். ஹாத்தம் தாய் என்று சொல்வார்கள், ஒரு மிகச்சிறந்த அறிஞர், சிறந்த வல்லல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்துக்கெல்லாம் முன்னோடி வல்லலாக இருந்தால் ஹாத்தம் தாய் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அள்ளி வழங்கக்கூடிய ஸ்ரீதேவியாக அவர் இருந்தார். மிகச்சிறந்த வல்லல் பெருமகனாக அவர் இருந்தார். ஹாத்தம் தாயே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு காஃபிர் இருந்தார் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அப்துல்லா இப்னு ஜதான் என்ற பெயருடைய ஒரு நபர் சிறப்பு பணிகளை திறம்பட செய்தார். நலிந்தவர்களுக்கு உதவி செய்வது, பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவது, அநீதி இழைக்கப்பட்டோருக்கு நீதி வாங்கி தருவது, எங்கேயெல்லாம் ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்வது, பொருளாதார உதவி செய்வது, உணவு தேவையை பூர்த்தி செய்வது, சொல்ல முடியாத பட்டியல் நிரம்பி வழியும் அவருடைய நற்காரியங்கள். ஹிந்து அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய மலர்க்கரங்களை பிடித்து அவர் தீனுல் இஸ்லாத்தை தழுவவில்லை தழுவவில்லை. அவர் அன்பிற்குரியவர்களை தொடர்ந்து நற்காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். இந்த அப்துல்லா இப்னு ஜதான், இந்த ஜதான் முஸ்லீம் அல்ல, அப்துல்லா அப்துல்லா என்று சொல்லி இந்துக்களும் வைப்பாங்க, யூதர்களும் என்ன செய்வாங்க, அப்துல்லா அப்துல்லான்னு வைப்பாங்க. அப்துல்லான்னு சொன்னால் இறைவனின் அடிமைன்னு அர்த்தம், அல்லாவின் அடிமை அப்படின்னு அர்த்தம். அல்லாவைத்தான் அல்லாவையும் அவங்க தெய்வமாக வணங்குவாங்க, அதோடு கூடி மாற்று தெய்வங்களையும் அவர்கள் தெய்வமாக வணங்குவார்கள். மொத்தத்தில் அப்துல்லா என்ற பெயரை அதிகமாக அவர்கள் வைப்பார்கள். இந்த அப்துல்லா இப்னு ஜதான் அவ்வளோ பெரிய ஒரு சேவகராக ஒரு மிகச்சிறந்த சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடியவராக அவர் இருந்தார். ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருளின் மனைவி ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க அது மட்டும் இல்லாமல் இவர் யாருன்னு சொன்னால் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சிறிய பாட்டனார் இருக்கிறாங்க இல்லையா, சின்ன தாத்தா, அந்த சின்ன தாத்தாவினுடைய மகனாகவும் அவர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை. ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஒரு லிங்கை வச்சு கேட்பாங்க, ஏன்னா தனக்கும் சொந்தம் தானே, தன்னுடைய வாப்பாக்கு வந்து தாத்தாவுடைய மகண்டும் போது தனக்கும் சொந்தம் தானே அப்படின்றதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜரத் ஆயிஷா வினவுவார்கள், யா ரசூலல்லாஹ், அப்துல்லா இப்னு ஜதான் எல்லா நல்ல காரியங்களையும் செய்கிறார், நற்காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார், நலிந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார், இவருடைய விஷயத்தில் தாங்களுடைய தீர்ப்பு என்ன என்று கேட்பார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவர் செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது,
ஆனால் ஈமான் இல்லையே ஆயிஷா, லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லையே, அவர் அல்லாஹ்வை மனதில் ஆக்கவில்லையே, அதனால் அவருடைய நன்மைகளுக்குண்டான பிரதிபலனை இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து விடுவான். அதற்கு எடுத்துக்காட்டாக முன்னமேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, இன்னல் காஃபிர இதா அமில, ஒரு காஃபிர் வந்து நல்ல காரியம் ஒன்றை செய்தால், இதா அமில ஹசனா, ஒரு நல்ல காரியத்தை ஒரு காஃபிர் செய்தார், ஒரு ஹிந்து செய்தார், ஒரு கிறிஸ்தவர் செய்தார், ஒரு புத்த மதத்தை சார்ந்தவர் செய்தார்னு சொன்னா, உத்ஈம பிஹா, அதன் மூலமாக அவர் உணவு தரப்படுகிறார், அல்லது புகழ் தரப்படுகிறார், அல்லது ஒரு பெரும் பெருமதிகள் பாக்கியங்களை இந்த உலகத்திலேயே தரப்படுகிறார். துஅமத்தன் ஃபி துன்யா, உலகத்திலேயே அதற்குண்டானதை தரப்பட்டு போகிறார், ஆஹிரத்தில் எந்த பங்கும் கிடையாது. ஏன்? அவர்கிட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாததுனால, இறை நம்பிக்கை இல்லாததுனால அவர் இந்த உலகத்திலேயே தரப்பட்டு போகிறார். ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் நன்மைகளை வீணாக்குவதில்லை. உலகத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குண்டான பெயர், புகழ், அதிகாரம், கௌரவம் எல்லாவற்றையும் தந்து விடுகிறார். தர்மத்திற்கு சிறந்த பரிசாக, மனிதாபிமானத்திற்கு சிறந்த பரிசாக. அப்படி சகோதரர்களே, மதம் பாராமல் அந்த காலகட்டத்திலேயே, ஹிந்து முஸ்லீம் என்ற அந்த பாகுபாடு பாராமல் அந்த காலத்திலேயே, நாலொரு மேனி பொழுதொரு வண்ணம் இவர்களுக்குண்டான இறுக்கம் பலப்பட்டு தான் போனது. சகோதரர்களே, இந்த ஹிந்து முஸ்லீமுடைய ஒற்றுமை இருக்கிறதல்லவா, இந்த ஹிந்து முஸ்லீம் யூத கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களுடைய அந்த ஒற்றுமை வந்து நாள்பட பலப்பட்டு போனது. முஹம்மது ரசூலுல்லாவும் அந்த பலத்திற்கு வலு சேர்த்தார்கள். அநீதம் இழைக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி கேட்பாங்க. அதுக்கு அப்துல்லாவா தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, முகமதா தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆமினாவா தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆயிஷாவா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் சரி, அன்னலட்சுமியா இருந்தாலும் சரி, ஆயிஷாவா இருந்தாலும் சரி, தட்டி கேட்பாங்க. இப்ராஹிமா இருந்தாலும் சரி, இஸ்மாயிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஆல்பர்ட்டாக இருந்தாலும் சரி, தட்டி கேட்பாங்க. முகமது ரசூலுல்லா நமது மதத்தை சார்ந்து தானே பாதிக்கப்பட்டா கேட்கலாம், வேறு ஒரு மதத்தை சார்ந்தவன் தானே அவன் பாதிக்கப்பட்டாலும் நம்ம கேட்கணுமா? அப்படி பார்க்கவே மாட்டாங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே முன்னாடி காலத்தில் சொன்னதுண்டு, ஒரு யூத பெண் கொலை செய்யப்பட்டு கிடப்பார், முஹம்மது ரசூலுல்லா இந்த கொலைக்கான கொலையாளியை, இவர் ஏன் கொல்லப்பட்டார் என்ற ஆதாரத்தை நான் பார்க்கின்ற வரைக்கும் இந்த ஜனாசாவை எடுக்க விட மாட்டேன்னு சொல்லி அங்கே இருந்து போராடினாங்க முஹம்மது ரசூலுல்லா. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை, இப்படி பறந்து விரிந்த மனிதாபிமானத்தின் உச்சத்தில் முஹம்மது ரசூலுல்லாவும் இருந்தாங்க. அதே போல அந்த மனிதாபிமானத்தை உள்வாங்கிக் கொண்ட அந்த காலத்து சில காபிர்களும் இருந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு தொன்று தொட்டு பறக்கச் செய்தார், உணவில், வாழ்க்கையில், எல்லா விதமான சூழலிலும் பறக்கச் செய்தார். இன்னொன்று நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று, தாயிப் நகரம் ஒரு மிகப்பெரிய மூர்க்கர்களின் நகரமாக ஒரு காலத்தில் இருந்தது. மனித மிருகங்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரமாக தாயிஃப் இருந்தது. அந்த தாயிஃபில் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க பிரச்சாரத்திற்காக சென்று தோல்வி அடைந்து, அதில் எந்த விதமான பிரயோஜனத்தை அந்த நேரத்தில் பார்க்க முடியவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர்களை கல்லெறிந்து அவர்களை மானபங்கப்படுத்தி அந்த கேடுகட்ட கூட்டம் விரட்டி அடித்தது. அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன உளைச்சலால் ஸைது ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு என்ன செய்தார்கள், வந்து கொண்டிருந்தார்கள் ஸைது இப்னு ஹாரிசாவை. இங்க என்ன பிரச்சனைனா, மக்கால என்ன பிரச்சனைனு சொன்னா, தாயிஃபுக்கு போன முஹம்மது திரும்ப மக்காக்குள்ள நுழைய கூடாது, அப்படியே போயிடணும். தாயிஃபுக்கு இஸ்லாத்தை தலை இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்காக போனார் இல்லையா, அப்படியே போயிடணும், அவர் இங்கே வரவே கூடாது. உள்ள நுழைந்தாருன்னு சொன்னால் வெட்டி எரியணும் அப்படின்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நஞ்சம் இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட துன்பங்கள், கொஞ்ச நஞ்சம் இல்லை. இன்னைக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பள்ளிக்குள்ள ஏசியில் உட்காந்து நம்மளை பயான் கேட்க வைத்திருக்கிறாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்ச நஞ்ச பாடுபடலை. இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக அவர்கள் பட்ட பாடை காவியமாக படைத்தால் உள்வாங்கி படிக்கக்கூடியவனுடைய இதயம் நின்று மௌத்தாகி விடுவான். அந்த அளவுக்கு சகோதரர்களே அந்த தியாகங்கள் கொட்டி கிடக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கையிலே. அப்போ ஜெய்தை கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க, மக்காக்குள்ள நுழைய விடக்கூடாது, வெட்டணும் குத்தணும் இருக்கக்கூடிய இந்த சூழலில்
அவர்களை அரவணைத்து பாதுகாப்பாக கேடயமாக பயன்பட்டவர் யார் தெரியுமா சகோதரர்களே? முத்தீம் இப்னு அதி. முத்தீம் இப்னு அதி என்ற ஒரு காஃபிர், மாற்று மதத்தை சார்ந்தவர். என்ன செய்தார் தெரியுமா? அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார் முஹம்மது. முஹம்மது அவருடைய மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல, இன்னும் அவருடைய மார்க்கத்தை சொல்பவரும் அல்ல, அவருடைய மார்க்கத்தை எதிர்ப்பவர். ஆனாலும் உண்மை நேர்மையில் சத்தியத்தில் அவர் இருக்கிறார். அவரை பாதுகாப்பது என்னுடைய தார்மீக உரிமை கடமை என்பதை உணர்ந்த முத்தீம் இப்னு அதி என்ற அந்த பெருமகனார் மாற்று மதத்தை சார்ந்தவர் தான், ஹிந்து தான். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன் பிள்ளைகள் 6 மகன்களையும் திரட்டினார். தன் பிள்ளைகள் 6 மகன்களையும் திரட்டி, வாளை எடுங்கள், உங்களுடைய ஆயுதங்களை எடுங்கள், முஹம்மதை அடைகாக்கக்கூடிய பறவை போல பாதுகாத்து காபத்துல்லா ஷரீஃபிலே அவரை கொண்டு விடுகின்ற வரைக்கும் நீங்கள் ஓயக்கூடாது என்று தான் பெற்ற பிள்ளைகளை உயிர் பலி கொடுப்பதற்கு தயாராக அவர் கங்கணம் கட்டி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார். அல்லாஹ் அந்த பெருமகனாருக்கு எவ்வளவு பெரிய கிருபை செய்தான். முத்தீம் இப்னு அதி முஸ்லீம் அல்ல சகோதரர்களே, முத்தீம் இப்னு அதி முஸ்லீம் அல்ல. தன் 6 மகன்களோடு வீர ஆவேசத்தோடு, வாருங்கள் முஹம்மதை வாருங்கள், முஹம்மதை வாருங்கள் செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிக் கொண்டே செல்கிறார்கள். எங்கிருந்து ஆபத்து வரப்போகிறது தெரிகிறதே தெரியவில்லையே என்று அப்படியே அழைத்து சென்று காபத்துல்லால கொண்டு உடுற வரைக்கும், காபத்துல்லாக்குள்ள நுழையும் போதே சொன்னார், நான் முஹம்மதை காப்பாற்றி விட்டேன், நான் முஹம்மதை பாதுகாத்து விட்டேன், நானும் என் மக்களும் முஹம்மதை பாதுகாத்து விட்டோம், அவரை எதுவும் செய்ய முடியாது, யாரும் தொட முடியாது, அப்படி மீறி தொட்டால் என் பிள்ளைகள் 6 பிள்ளைகளுக்கும் என் வாளுக்கும் பதில் சொல்ல வேண்டியது வரும் என்று சூளுரை செய்தார். காபிர்களுக்கு அவருடைய சூளுரை சாவு மணியாக விழுந்தது. காபிர்களுக்கு அவருடைய அந்த இடிமுழக்கம் பேரிடியாக விழுந்து விழுந்தது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க முடியவில்லை. முத்தீம் இப்னு அதி முஸ்லீம் அல்ல. இதை அப்படியே உள்வாக்கி கொண்டார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படியே உள்வாக்கி கொண்டார்கள் என்றால், ஒரு நன்றி செய்தவனுக்கு முஹம்மதுர் ரசூலுல்லாவை போல சிறந்த நன்றி உபகாரம் செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தீமுனுடைய அந்த நெஞ்சார்ந்த நன்றியை தன் இதய கமலத்திற்குள் பூட்டி வைத்திருந்தார்கள். ஒரு கட்டம் வந்தது, பத்ரு போர். அந்த பத்ரில் மிகச்சிறந்த வெற்றியை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு தந்தான். 70 காபிர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். 70 காபிர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அந்த 70 காபிர்களும் சிறைபிடிக்கப்பட்ட உடனே மஷோரா ஒன்று நடக்குது, இவங்களை என்ன பண்ணலாம், பிணையம் வாங்கிட்டு விட்டுறலாமா, அல்லது கொன்னரலாமா, அல்லது கைது செய்து சாகின்ற வரைக்கும் சிறையிலேயே போடலாமான்னு சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு ஆலோசனை நடக்கிறது. அந்த அமளி துமளிகளுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாய்ப்பாக அற்புதமான ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னார்கள். லவ் கானல் முத்தீம் இப்னு அதி கால ஃபி உசாரி பத்ர் ثم كلمني في هؤلاء النتنا لتركتهم له அப்படினு சொல்லி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவேளை முத்தீம் எனக்கு தாயுள்ளத்தோடு உதவி செய்தாரே, தான் பெற்ற பிள்ளைகளை பலிகடாவாக ஆக்கி என்னை காப்பாற்றினாரே, அந்த முத்தீம் ஒருவேளை உயிரோடு இருந்து இவர்கள் விஷயத்தில் என் கூட்டம்பா நீ விட்டுற அப்படின்னு சொல்லி இருந்தா, கல்லமணி ஃபி ஹா உலா இவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் பேசியிருந்தால், ல தரத்துகும் ல அவருக்காக நான் இவர்களை விட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. 70 பேரையும் எந்த பிணையமும் இல்லாமல், எந்த கூலியும் இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த விதமான இதுவும் இல்லாமல் நான் என்ன செஞ்சிருப்பேன், அவங்கள நான் என்ன செஞ்சிருப்பேன், விடுதலை செய்திருப்பேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்குண்டான நெஞ்சார்ந்த நன்றியை அந்த மாந்தர்களுக்கு மத்தியில் சூளுரையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றினார்கள் சகோதரர்களே. இதுதான் ஹிந்து முஸ்லீமுடைய பாசம். ஆனால் பாவிகள் மாமன் மச்சானாக பழக வேண்டிய ஒரு முஸ்லீம் அங்கத்தினர்களை வருஷத்திற்கு ஒரு முறை
பெருநாள் இது போன்ற நல்ல நாட்களில் எனக்கு பிரியாணி கூடு என்று உரிமையாக கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அழகான ஒரு பந்தத்தோடு வாழக்கூடிய இந்த முஸ்லிம்களையும் இந்துக்களையும் பிரித்தாழ்வதற்காக என்னென்ன என்னென்ன கேவலமான சதிகள், என்னென்ன என்னென்ன கேவலமான சூழ்ச்சிகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய இந்த ரைடு வரைக்கும் தொடர்ந்து, அதாவது உங்களுக்கு இதில் வந்து ஓய்வே கிடையாது அவனுக்கு. அந்த சைக்கோ மூளை வந்து என்ன செய்யணும், சைக்கோவை பார்த்துருக்கீங்களா? ஒரிஜினல் சைக்கோ எப்படி இருப்பான்னு சொன்னால், ஒரிஜினலாக ஒரு சைக்கோ லேசாக பாதிக்கப்பட்டவனா அப்படி இருக்க மாட்டான். ஒரிஜினலாக சைக்கோத்தனம் பாதிக்கப்பட்டவன் நைட்டில் தூங்கவும் மாட்டான். பலாய் தூங்கவும் மாட்டான். நைட்லலாம் அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படியே மாதிரி பார்த்தனால டீசெண்டாக இருப்பான். உங்களை மாதிரியே பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பான். உங்களை விட ஸ்டைலாக சீவிருப்பான். உங்களை விட மேலே டீசெண்டாக என்ன செய்வான், வெளியில் உலாத்துவான். ஆனால் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒழுங்காக தூங்க மாட்டான். சைக்கோ என்ன செய்வான், திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். யாரை எப்படி அழிக்கலாம், எப்படி இது பண்ணலாம். சமீபத்தில் கூட ஒரு கொலை கேஸை பற்றி வெளியில் சொன்னாங்க. அவனை பார்த்தா அப்ராணி மாதிரி இருக்கான் சகோதரர்களே. அவனை பற்றி சொல்லப்படுது, அவனை பற்றி எழுதுகிறான் கட்டுரையாளர், எழுதுகிறான். கொலை செய்யப்படக்கூடிய நேரத்தில் எல்லா பார்ட்ஸும் கிடைக்குமா, தலை மட்டும் கிடைக்காதான். இந்த தடயத்துக்கா தடயத்தெல்லாம் பெற்றுட்டு இவன் கொலையாளின்னு சொல்லி நிரூபணம் ஆன பிறகு தலையை மட்டும் எங்கடா போடுறேன்னு சொன்னான். அவன் சொன்ன அந்த பதிலில் அப்படியே ஸ்தம்பிச்சு போனதான் காவல்துறை, இந்திய காவல்துறை. என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த தலையை வெட்டி மூளையை மட்டும் எடுத்து அதில் சூப் வச்சு சாப்பிடுவேன் சொல்லி சொல்கிறான் சகோதரர்களே. சைக்கோக்கள் பல வகை. நீங்கள் நினைப்பது போல உங்களை சுற்றி நாலு பேர் நம்மளை மாதிரி தான் இருப்பான் எல்லாரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே, அப்படி அல்ல. மனோபாவங்கள் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடுகிறது. இதே போல தொடர்ந்து இஸ்லாமியர்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதில் அவனுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பெனிஃபிட் கிடைக்கா, பிரித்தாழ்ந்து இவன் என்னத்தை செய்ய போகிறான்னு சொல்லுங்கள். இப்படி முஸ்லீம்களை இந்துவையும் பிரிச்சுட்டா இவனுக்கு என்ன கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா இதை வச்சு தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறான், ஒன்றுமே கிடைக்காது. ஆனாலும் நாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். எந்த ஒரு சின்ன தவறுகள் கூட, தவறின் நிழல் கூட, ஒரு பாவத்தின் நிழல் கூட நம் மீது படாதவாறு அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். மேற்கொண்டு நம்ம நற்பணிகளையும் நற்காரியங்களையும் செய்கின்ற நேரத்தில், இறைவா இது உனக்கானது, நான் ஊருக்காக செய்யவில்லை, உலகத்துக்காக செய்யவில்லை, நாட்டுக்காக செய்யவில்லை, அல்லது மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை, இது உனக்கானது. நீ எனக்கு சவாபை தர வேண்டும், நீ எனக்கு அதிகப்படியான நன்மைகளை ஆகரத்தில் தந்தருள வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன் என்ற ரீதியில் நம்முடைய இறை பணிகளும் நலப்பணிகளும் இன்ஷா அல்லாஹ் அமைய வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இயக்கத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, கொள்கை ரீதியில் வேறுபட்டிருந்தாலும், கொள்கை ரீதியில் வேறுபட்டிருந்தாலும், அனைவரும் இஸ்லாமியன், அல்லாஹ் என்று சொன்னவன், ரசூல் என்று சொன்னவன், அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப கேளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிம்மதி காற்றை சுவாசிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.